என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலம் காலமாக வருடக்கணக்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி மக்கள் அனைவருக்கும் பல்வேறுபட்ட நன்மைகளை தந்திருக்கின்றது. மனிதனை மனிதனாக்கியிருக்கின்றது, நோய்கள் பலவற்றை நீக்கியிருக்கின்றது. ஏன் யோகாசன ஆசிரியர்களாகவே மாற்றி கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் இரண்டு மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஸ்ரீ நந்தன் 2வது வகுப்பு 7 வயது, டான் பாஸ்கோ ஸ்கூலில் அவன் படித்து கொண்டிருக்கின்றான், அண்ணா நகரில். அடுத்தவன் கேசவன் கீர்த்தி, 6வயது, 1வது வகுப்பு SPOA ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறான், அவனும் அண்ணா நகரில் தான் இருக்கிறான். இவர் எனது பயிற்சியாலையிலே ரொம்ப நாளாக வந்து இவங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க காலையிலேயும் சாயங்காலமும் பெற்றோர்கள் கொண்டு விட்டு கொண்டு போகிறார்கள். பெற்றோர்களுக்கு என்ன அக்கறை பாருங்கள். இந்த பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோயின்றி இருக்க வேண்டும், படிப்பிலே கான்சன்ட்ரேஷன் இருக்க வேண்டும், மற்ற பிள்ளைகளை விட வித்தியாசமான ஒரு நல்ல குணங்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் இங்கே கொண்டு விட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது கோமுக ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு வலது காலை இடது பக்கமும் இடது காலை வலது மேலும் போட்டு கோமுக ஆசனத்தை செய்யுங்கள். காலை மேலே தூக்கி போ, ஏய் கோமுக ஆசனம் காலை தூக்கி இப்படி போடு, அந்த காலையில் ரெண்டு காலையும் இப்படி பிடிச்சிக்கோ, அப்படி குனி. கோமுக ஆசனம் என்றால், கோமுகம் என்றால் பசு, பசு முகம் போன்று இருக்கின்ற காரணத்தினால் பசுமுக ஆசனம் என்று சொல்வார்கள். இது என்ன செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பசு சாதுவான பிராணி, வீட்டில் வளர்க்கலாம், அதுக்கு கோபம் வராது, வீட்டில் உள்ளவங்க சின்ன குழந்தைகள் எல்லோரும் பழகலாம், அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். சின்ன பிள்ளையிலே பிள்ளைகளை பார்ப்பீங்கன்னா ரொம்ப கோபப்பட்டு அட்டகாசம் பண்ணும், பள்ளிக்கூடத்துலேயும் பண்ணும், வீட்லேயும் பண்ணும், மற்றவங்களோட சண்டையெல்லாம் போடும். பொறுமை வந்து விட்டாலே ஞாபக சக்தி வந்து விடும். அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். பள்ளி சின்ன குழந்தைகளுக்கு நினைவாற்றல், பள்ளி மாணவர்களுக்கு நினைவாற்றல் மிக முக்கியம். அவன் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாலும் சரி, ஹைஸ்கூலில் படித்தாலும் சரி, பாலர் பள்ளியில் படித்தாலும் சரி, நினைவாற்றல் என்பது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். நினைவாற்றலை பெருக்கக்கூடிய அற்புதமான ஆசனம், பொறுமையை தரக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக தலை தூக்கு, நீண்ட மூச்சு வாங்கிக்கோ, இப்போ காலை மாற்றி போடு, காலை அந்த காலத்துக்கு போடு, அப்படி போடு, அப்படி போடு, பிடிச்சிக்கோ, காலை பிடிச்சிக்கோ, பாதத்தை பிடிச்சிக்கிட்டு திரும்ப குனி, குனி, இடது காலை போட்டால் வலது காலை போடணும். கோமுக ஆசனம், கோபத்தை குறைக்கக்கூடிய ஆசனம், பொறுமையை ஏற்படுத்தக்கூடிய ஆசனம், நினைவாற்றலை பெருக்கக்கூடிய ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக அந்த ஆசனத்தை கலைங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பார்த்துட்டு செய்யணும். திரும்ப நீ இவனை பாரு, வலது காலை தூக்கி போடும் முதல்ல ரைட்டில் இங்கே இவனை பாடுறா, வலது காலை தூக்கி போடும் முதல்ல ரைட் லெக், நீ ரைட் லெக்கை தூக்கி போடு, போடு, காலை பிடிச்சிக்க, பாதத்தை பிடி, குனி, நல்ல காலை பின்னில் தள்ளணும் கைட்டு, அப்படி முழுமையாக பண்ணுறாங்க. சின்ன குழந்தைகள் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக பண்ணிடுறாங்க. அதுதான் நான் முக்கியமாக கவனிக்கணும். மெதுவாக எழுந்துரு, அடுத்த காலத்துக்கு போடு, இடது காலத்துக்கு போடு, கோ
கோமுக ஆசனம், பசுமுக ஆசனம் என்று தமிழில் சொல்லலாம். பொறுமையை ஏற்படுத்தக்கூடியது, நினைவாற்றலை பெருக்கக்கூடியது, முதுகில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக அந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே என் பக்கமாக திரும்பு, இப்படி திரும்ப வலது கால் தூக்கி போடு, ரைட் லெக், ரைட் லெக் முதல்ல போடு, கால் மடக்க, இப்படி பாதத்தை இறுக்கி பிடிச்சி முன்ன குனியணும். கை முன்ன குனி, அற்புதமான ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். மாணவர்களுடைய சேட்டை தான் பள்ளிக்கூடத்தில் அவராதியாக வரும். மெதுவாக அந்த ஆசனத்தை கலையுங்கள், நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் மாணவர்களுக்கு மிக மிக அவசியமான ஆசனம். எளிமையாசன ஆசனம், சின்ன ஆசனம். சக மாணவர்களோடு சில பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம், அடிபிடி சண்டை போடும். வாத்தியார்கள் ஆவலாதி சொல்வார்கள், ஹெட் மாஸ்டர் ஆவலாதி சொல்வார்கள். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஒரே ஆசனம் அவருடைய பொறுமையை ஏற்படுத்தி விடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். பொறுமை வந்துவிட்டால் ஞாபக சக்தி தானாக வந்துடும், கான்சன்ட்ரேஷன் தானாக வந்துடும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களைத்தான் மாணவர்களுக்கு முதல்ல கற்பிக்க வேண்டும். அவர்கள் உடல் வலி ஏற்படக்கூடிய ஆசனங்களெல்லாம் முதல்ல கற்பிக்கக்கூடாது. ஆசனத்துக்கே வரமாட்டாங்க, மேல்வலி வந்துட்டால் கைவலி வரும், முதுகுவலி வரும், எங்கேயாவது பிடித்து கொள்ளும். சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் கடினமான ஆசனங்களையும் லகுவான ஆசனங்களாக மாற்றி செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல மாணவர்களாக, நினைவாற்றல் பெற்றவர்களாக மாற்றி இந்த உலகிற்கு பெரிய தலைவர்களாக ஆக்கக்கூடிய தன்மையை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டிய பெண். வணக்கம்.